குட் மார்னிங். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐடி இதுக்கான பிரின்சிபால் வந்து எடுத்துருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்துச்சு, அதோட மேக்ஸ் கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்களில் எத்தனை நாட்கள் உள்ளன? ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு வந்து யூனிட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்களில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்குது? நம்மளுக்கு 7 நாட்கள் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணலாங்க, 7x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்களா. நம்ம ஏன் 7x எடுக்கணும்னா அவங்க ஆல்ரெடி எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 7x எடுத்துக்கிறோம். அந்த வாரத்தை நாட்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு வாரத்தில் வந்து 7 நாட்கள் இருக்குது. ஸோ அதனால் 7x அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எக்ஸ் நாட்களில் எத்தனை நாட்கள் உள்ளன? அப்படின்னா அவனே ஒரு எக்ஸ் நாட்களும் கொடுத்துருக்கான், அப்போ எக்ஸ் நாட்கள் கீழே போட்டுக்கணும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரெண்டையும் சேர்த்தா நம்மளுக்கான ஆன்சர் ஆல்ரெடி 7x இருக்குது, இங்கே 1x இருக்குது. அப்போ ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோங்க, 8x. ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது, அதனால் 7x சொல்லிட்டு போட்டுக்கணும். ஆல்ரெடி அவன் ஒரு எக்ஸ் நாட்களும் கொடுத்துட்டான், அந்த எக்ஸ் நாட்களையும் சேர்த்துக்கணும். அப்போ 7x ப்ளஸ் ஒரு 8x, 8x. அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8x. ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சனுங்க, நிறைய பேர் வந்து தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ தெளிவாக பார்த்துக்க, ஒரு வாரத்தில் வந்து 7 நாள் இருக்குது, அதனால் 7x போட்டுக்கிட்டோம். அந்த எக்ஸ் நாட்கள் அவனே கொடுத்துருக்கான், ஸோ அதனால் வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டோம். 7x ப்ளஸ் எக்ஸ் ரெண்டையும் கூட்டினா 8x நமக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். அதுக்கடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், நம்ம இதே மாடலில் ஆல்ரெடி ஒரு க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர், ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டுக்கிறாங்க. நம்ம இதே மாடலில் ஆல்ரெடி போட்ட ஒரு வீடியோவில் வந்து ஆன்சர் போட்டிருப்போம் ஷார்ட்கட்டில். ஸோ அந்த ஷார்ட்கட்டே இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான மெயின் தாட் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாஸ்ட்டாக இங்கே இருக்கு பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக இருக்கிற இடத்துல பி தனியே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானா, தனியே அப்படின்னா நம்ம வந்து கீழே பண்ணும்போது மைனஸ் பண்ணணும், அதே சேர்ந்து அப்படின்னு தெரியும், தனியே அப்படின்னா கம்மியாக வருமா, ஸோ அதனால் மைனஸ் பண்ணுவோம், சேர்ந்து அப்படின்னா ஆன்சர் வந்து அதிகமாக வரும், அதனால் ப்ளஸ் பண்ணுவோம். சரி ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஓகேங்களா, ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மேலே என்ன பண்ணணும்னா அந்த 16, இது ஷார்ட்கட், எல்லா க்வெஸ்சனுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். 16 × 48 ரெண்டையும் பிரிக்கிறோம். கீழே என்ன பண்ணுறேன்னா தனியே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கனால 48லேருந்து −16 பண்ணிக்கிறோம். இது பண்ணால் நமக்கான அந்த பிக்கோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ புரியுதுங்களா, அதே இந்த க்வெஸ்சனில் வந்து இங்கே பி அதாவது ஏ மற்றும் பி சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தானா, க்வெஸ்சன் கேட்டிருந்தானா, மேலே அதே தான் போட்டிருப்போம், 16 × 48 தான் போட்டிருப்போம். இங்கே கீழே வந்து −7 ப்ளஸ் போட்டிருப்போம். சரி வாங்க ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், 48லேருந்து 16 க்வெஸ்சன் எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 32 சொல்லிட்டு வரும். மேலே பாருங்கள், அடிக்கலாமா, ஆல்ரெடி என்ன இருக்குங்க, 16 இருக்கா, 16 × 48 தடிங்க, ஓர் 16 16, 2 16 32, 1 2, 24 2, 48. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன வருங்க, பி மட்டும் தனியே அந்த வேலையை 24 நாட்களில் முடிப்பார். இதே ஷார்ட்கட்டை நம்ம போன மேக்ஸ் வீடியோ கொடுத்துருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 25 மேக்ஸ் க்வெஸ்சன் போட்டுருவோம், அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்க்கலாம். சரி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனுங்க, பாருங்கள் சொல்கிறேன் பாருங்கள், அப்படி மனசுக்குள்ளேயே போடலாம். ஒரு சூடேற்றும் சாதனம் 40 நிமிடத்தில் 3 யூனிட் மின்சாரத்தை தண்ணீரை சூடேற்ற எடுத்துக்கொண்டால் 2 மணி நேரத்துக்கு எத்தனை யூனிட் மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளும்? சரி ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம வந்து மேலே வந்து என்ன கொடுத்துருக்கான்னா ஒன்றும் பிரச்சனை, யூனிட் அப்படியே வச்சுக்கலாம். நிமிடத்தில் கொடுத்துருக்கான், கீழே க்வெஸ்சன் வந்து இதில் கேட்டிருக்கான், ஹவர்ஸில் கேட்டிருக்கான், அதாவது மணியில் கேட்டிருக்கான். நம்மளுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு பாருங்களேன்,
அப்படியே கொஸ்டின் எழுதுற பாருங்க. 40 நிமிஷமா, அந்த 40 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 யூனிட் மின்சாரம் தேவைப்படுது அந்த தண்ணியை சூடியாக்க. சரி ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், 2 ஹவர்ஸ்க்கு எத்தனை யூனிட் மின்சாரம் தேவைப்படும். சம்பளம் போட்ட அப்படியே போறோம் பாருங்க. இந்த 2 ஹவர்ஸ் என்ன பண்ணலாங்க, நம்ம வந்து நிமிஷமா மாத்திக்கலாமா? அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம், 60 நிமிஷமா? அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் வருங்க, 120 நிமிஷம் வருமா? 120 நிமிஷத்துக்கு எத்தனை யூனிட் மின்சாரம் தேவைதான் கேட்குறான். அப்போ 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட் தேவைப்படுது. 40 மூணு டைம் கூட்டுங்க, 40 இன்னொரு 40 போட்டால் 80, இன்னொரு போட்டால் 120. அப்போ 40 சரி மூணாவது பெருக்கு, மூணாவது பேர் ஞாபகம் வருதுங்க, 40 மூணாவது பேருக்குன்னா 120. ஓகே, அப்போக்கு என்ன பண்ணோம், 3 யூனிட் தேவைப்படுது. அப்போ 120 நிமிஷம் எத்தனை யூனிட் தேவைப்படும், 3 மூணாவது பேருக்குன்னா 9. அப்போ 120 நிமிஷத்துக்கு வந்து 9 யூனிட் மின்சாரம் தேவைப்படும். அவ்வளோதாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த சமயம் பார்த்தீங்கன்னா 40 நிமிடத்துக்கு 3 யூனிட் தேவைப்படுது. அப்போ 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், அப்போ 2 மணி நேரத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நிமிஷமாக மாற்றிட்டோம், 2 மணி நேரத்துக்கு வந்து 120 நிமிஷம். அப்போ 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட்டு, 40 இன்னொரு 40 80, இன்னொரு 40 120. அப்போ மூணால் பெருக்கணும்னா 40 × 3 = 120, 3 × 3 = 9. அப்போ ஆன்சர் வந்து 9 யூனிட் மின்சாரம் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா வந்து போன அசம்பிளே வந்து ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். போன வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஏ கொடுத்துருக்கானா, அதை எடுத்து எழுதிக்கங்க. ஏஎஸ்டு பி எவ்வளோ இருக்குங்க, 6:12 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், பிஎஸ்டு சி கொடுத்துருக்கோம். நான் அது இங்கே எழுதுகிறேன் பாருங்க, 9:27. இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான், ஏஎஸ்டு பிஎஸ்டு சி கேட்டிருக்கானா. இப்போ என்ன பண்ணணும்னா ஏ கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டையும் பிரிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டையும் பெஸ்ட்டு பிரிக்கணும் எவ்வளோ வருங்க, 9. பெரிய சொல்லும் பார்க்கலாம், 9 எவ்வளோ வரும், ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பிரிக்கணும் 9. பெருக்கிட்டீங்களா, 54 வருங்களா. சரி ஓகே, ஏ கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டையும் பெருக்கணும். அப்புறம் நம்மளுக்கு பி கிடைக்கணும், பி கிடைக்கணும்னா இந்த ரெண்டையும் பெருக்கணும். சரிங்களா, பெருக்கினா எவ்வளோ வருங்க, 108 வருமா, 108. ஓகே, சி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், ஏ கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு பெருக்கணும், சி கிடைக்கணும்னா லாஸ்ட்டி பெருக்கணும். அப்போ 27 × 6 பெருக்கினா எவ்வளோ வருங்க, 324 வரும். ஓகேங்க, நம்ம இந்த விகிதம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து சம்ம அடித்து போட்டே போகணும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இதை அடித்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் என்ன வரும்னா 1:2 × 6 வரும். அடித்து பாருங்கள், 1 = 54 2 = 54 108 3 = 54 எவ்வளோ வருங்க, 324. அப்போ நமக்கான ஆன்சர் வந்து 1:2 × 3. சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது கோடிங் டீ கோடிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எழுதி இந்த மாதிரி கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு எடுத்து கீழே எழுதிக்கணுங்க. எழுதுற பாருங்க, GIVE கியூ. இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஜிக்கு நேராக 5, ஐக்கு நேராக 1, விக்கு நேராக 3, இக்கு நேராக 7. ஓகே, இன்னொன்று எழுதிக்கலாம், BAT பேட். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிக்கு நேராக 9, ஏக்கு நேராக 2, டீக்கு நேரம் 4. நம்ம என்ன கேட்டிருக்காங்க, கேட் அப்படின்னா என்ன வரும்னு கேட்டிருக்கேன், எழுதிக்கலாம் GAT கேட். அப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஜி நேரம் என்ன இருக்குது, 5 இருக்கா, ஓகே 5, ஏ நேரம் என்ன இருக்குது, 2, ஓகே டி நேரா 4, இ நேரா 7. அப்போ ஆன்சர் 5 × 2 = 4 7 5 × 2 = 4 7 ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. நம்ம எப்பயுமே வந்து ரேஷியோவில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏவுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை பிக்கு போட்டுக்கணும், பிக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை சிக்கு மாற்றி போட்டுக்கணும். இதே கான்ஸ்டன்ட், யாரும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ரேஷியோவில் கேட்டாங்கன்னா பாருங்களேன், இங்கே போகிறேன் பாருங்கள், ஏஎஸ்டு பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான், ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து அதே வேலையை செய்து 1500 ஈட்டினால் அத்தொகை எவ்வாறு பிரித்து கொள்வர், அதாவது ஒவ்வொருத்தரும் எவ்வாறு பிரிச்சுவான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ரேஷியோவில் போனோம் என்ன பண்ணணும்னா
ஏக்கு வேலையை வந்து பிக்கு போட்டுக்கணும், பிக்குங்கிறத வந்து சிக்கு போட்டுக்கணும். அப்போ ஏ ஒரு வேலையை 10 நாட்கள் செய்வாரா, அந்த ஏ வேலையை என்ன பண்ணலாம், பிக்கு போட்டுடலாம், பிக் 10 போட்டுக்கலாம். பி அதே வேலையை 5 நாளில் முடிப்பாரா, அப்போ பிக்கு பியோட வேல்யூ ஏவுக்கு போட்டுக்கலாம் 5. இப்போ ரேஷியோ ரெண்டு அடிக்கலாங்களா, அடிக்க முடியுமா பாருங்கள், ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு 5, ஓரஞ்சு அஞ்சு ரெண்டஞ்சு 10, அப்போ 3:2. எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 1500 ரூபா. உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் இப்போ ரேஷியோவில் போடலாமா, ரேஷியோவில் போனால் என்ன பண்ணுவோம், 3 2 கூட்டிக்கலாமா, அப்போ ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ 1500 3 2 கூட்டினா எவ்வளோங்க, 5 வருமா, 5 டிவைட் பண்ணி போடுங்க, ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அதான் மேட்டர். ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும், ஒரு பங்கு எவ்வளோங்க, 3 2 கூட்டி கீழே போட்டுக்கணும், 5 வரும். அப்போ 1 5 3 5 5, அப்போ ஒரு பங்கு எவ்வளோங்க, 300. அப்போ ஏவுக்கும் பி கண்டுபிடிக்கலாமா, ஏ எவ்வளோ, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × 300 பேருக்குங்க, இங்கே என்ன இருக்குங்க, 2 × 300 பேர்னா எவ்வளோ வரும், 3 × 9 900, 2 × 6 600. அப்போ ஏவுக்கு 900 பிரித்து கொடுப்பாங்க, பிக்கு 600 பிரித்து கொடுப்பாங்க, அவ்வளோதான் சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், கொஸ்டின் தான் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும், ஸோ ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். கொஸ்டின் ஒரு டைம் படிக்க பாருங்கள். பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பின் கியூ ஆனவர் 5 நாட்களுக்கு பின் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில், தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்கள் பின் கியூ வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் ஒரு டைம் ஸோ படிச்சுக்கி நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லைங்க, இது மாதிரி கொஸ்டின் கேட்டாவே அந்த கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பி மற்றும் கியூ வந்து கீழே டிவைட் பைல் வச்சுங்க, போட்டு ப்ளஸ் போட்டு ரெண்டு பேர் சேர்ந்தன்னு செய்கிறாங்க. அப்போ சேர்ந்து என்ன பண்ணும், ப்ளஸ் போடணும், பி வந்து 20 கியூ வந்து 30, ப்ளஸ் போட்டுங்க. ஓகே, மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பின் கியூ ஆனவர் 5 நாட்கள் என்ன பண்ணுறாங்க, இது மேலே தெரியல நம்மளுக்கு, அதை இங்கேயும் எஸ் வச்சுக்கிறேன், இங்கேயும் எக்ஸ் வச்சுக்கிறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்தால் என்ன வேணுங்க, ஒரு வேலை, அது ஈக்குவல்டி எப்பவுமே 1 வச்சுக்கணும். ஓகேங்களா, இங்கேயும் எக்ஸ் வச்சுக்கணும், இங்கேயும் எக்ஸ் வச்சுக்கணும். கியூ ஆனவர் 5 நாட்கள் பின் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார். அப்போ கியூ என்ன பண்ணுறாரு, 5 நாட்கள் சென்றார், அந்த மீதமுள்ள வேலை அப்படின்னா 5 நாட்கள் எக்ஸ்ட்ரா யார் செய்கிறதுங்க, பி செய்கிறாரு. பி இதில் இது இதுதான் பி, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 போடலாம். இது மாதிரி பண்ணி வச்சுக்கிங்க. சரி ஓகே, ஒன்றும் இல்லைங்க, இது மாதிரி சம்பளம் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். ஆன்சர் எடுத்து செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தா 1 = 1 வரும். நான் டைரெக்டாக ஆன்சரே போடுற பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் வந்து 9 எடுத்துக்கிறேன், எக்ஸு பேர் 9 அப்ளை பண்ணாங்களா, எக்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 9 + 5/20 = 9/ சாரி ப்ளஸ் வருங்க, 9/30 சீக்குவல் என்ன வருங்க, 1 வருமா. சரி அடிக்கலாம் பாருங்கள், எங்கே அடிக்கலாம் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். அடிக்கலாம் பாருங்கள், ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 3 3 3 9 இங்கே 1 3 3 அப்போ 10,000 இங்கே கீழே அடிக்கலாம் பாருங்கள், 1 5 2 5 10. ஓகேங்க பாருங்கள், கீழே அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது. மேலே அடுக்கு கூட்டிக்கலாமா, 10 ஒரு டைம் போட்டுக்கிறேன் நான், ஈக்குவல் டிங்க 1 வச்சுக்கிறேன். அடுக்கு என்ன இருக்குங்க, இங்கே 1 3 இருக்குது, அப்புறம் வேணா இருக்குது பாருங்கள், இங்கே 1 பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர் 2 மேலே 9 5 கூட்டி வச்சுக்கலாம் பாருங்கள், 9 5 கூட்டினா எவ்வளோ வருங்க, 14 வரும். 9 5 கூட்டினா எவ்வளோ வருங்க, 14 அப்படின்னு சொல்லிட்டு வருமா, 14/20 ப்ளஸ் 9/30 = 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்கள், அடிக்கலாங்களா, 2 அடிக்காமல் பாருங்கள், 1 2 7 2 14 15 2 30. ஓகேங்க, அவ்வளோதான். கீழே எல்சியம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 = 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா
ஒன்பது. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்த க்வெஸ்சன் பார்த்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ஒன்றும் இல்லை. எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து எக்ஸ் கிட்ட வந்து ஒன்றுன்னு வேலையை சப்ஸ்டிட் பண்ணணும், ஒய் எங்கே இருக்கோ ஒய் கிட்ட வேலையை வந்து மூணு சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா வந்து எக்ஸ் ஈஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஈஸ்ட் மூணு. போடலாங்களா? போகிறோம் பாருங்கள், எக்ஸ் எங்கே இருக்குது, செவன் எக்ஸ் இருக்குது, அங்கே வந்து என்ன பண்ணலாம், ஒன்று சப்ஸ்டிட் பண்ணால் ஏழு ஆயிரும், ப்ளஸ் மூணு, ஒய்க்கு பதில் மூணு போடணும், அப்போ ஒய்க்கு பதில் மூணு போட்டால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பதாயிரும், அப்போ ஈஸ்ட் வச்சுக்கங்க. அப்புறம் எக்ஸ் பதில் ரெண்டு போடுறோம், ஒய்க்கு பதில் எவ்வளோ போடுறேங்க, மூணு போடுறோம், ரெண்டையும் கூட்டுங்க, ஒம்பது இன்ட்டு ஏழு, ஒம்பது ப்ளஸ் ஏழு பதினாறு, ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு, அப்போ ஆன்சர் வந்து பதினாறுன்ட்டு அஞ்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சனுங்க. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம வந்து எல்சி இது ஹச்எஃப் எடுத்தும் போடலாம், இல்லை சிம்பிளாகவும் போடலாம். நான் ஆப்ஷன் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இது மாதிரி கொஸ்டின் வந்துட்டா என்ன பண்ணணும்னா, கீழே அடி இருக்கிற ஆன்சரில், அதாவது நம்ம இருக்கிற ஆப்ஷன் நாலு ஆப்ஷனில் அடிமானத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அடிமானத்தில் வந்து இருக்கிற வேல்யூ வந்து பெருசாக இருக்கணும். அது மாதிரி பாருங்கள், அடிமானத்தில் எந்த வேல்யூ பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் பாருங்கள். இப்போ ஆன்சர் இங்கே பார்த்தீங்கன்னா அடிமானம் என்ன இருக்குது அர்த்தம், ஒன்று இருக்குது அர்த்தம். அப்போ சின்னது இங்கே என்ன இருக்குது, இருபத்தஞ்சு இருக்குது, இங்கே இருபத்தஞ்சு இருக்குது, ஆனால் என்ன இருக்குது, எழுபத்தி அஞ்சு இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னங்க, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அவ்வளோதான் முடிஞ்சுக்கு, நீங்கள் போட்டு பார்க்க தேவையில்லை. இன்னொரு சார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அடிமானம் வந்து பெருசாக இருக்கணும், அடுக்கு சின்னதாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக அடுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இருக்குது, இது வரும் இது வரும் இது வரும், இது கண்டிப்பாக வராது. அப்போ மூணு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே அடிமானத்தை பார்த்துங்க, அடிமானத்தில் வந்து பெருசாக இருக்கணும் வேல்யூ. அப்போ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருபத்தஞ்சு இருக்குது, இங்கே எழுபத்தஞ்சு இருக்குது. அப்போ இதுதான் பெரு ஆன்சர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தாங்க. என்ன க்வெஸ்சன், ஒரு நாளில் மூணு மணி நேரத்திற்கான சதவீதம் எவ்வளவு? நம்மளுக்கு ஒரு நாள் அப்படின்னா எவ்வளோன்னு தெரியுங்க. ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம், டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா? அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த மூணு மணி நேரம் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இன்ட்டு நூறு பர்சன்ட் போட்டோம்னா, அப்போ ஆன்சர் என்ன வருங்க, அடிச்சோம்னா அடிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு, அப்புறம் நாலால் அடிக்க ரெண்டால் அடிக்கலாமா, ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஐம்பது ரெண்டு நூறு. அப்புறம் பாருங்கள், நாலு ரெண்டால் அடிக்கலாமா, ஒரு ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது. அப்போ இருபத்தஞ்சி பை ரெண்டுன்னு வரும், இருபத்தஞ்சில் பாதி பன்னெண்டு, அப்போ மீதி எவ்வளோ இருக்குது, ஒன்று இருக்கும். அப்போ ஆன்சர் பன்னெண்டு ஒன்று பை ரெண்டு பர்சன்டேஜ். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட பத்து க்வெஸ்சன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பதினஞ்சு க்வெஸ்சன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பார்ட் டூ வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, தேங்க்யூ.